இவங்க டைட்டில் சங்கீத சிவசங்கரம். மியூசிக் பத்தி எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் எ ஓஷன். இந்த சங்கீதத்துல எதை பத்தி நாம பார்க்க போறோம் அப்படின்னா, நாதர் தனுமனிஷம் சங்கரம் அப்படின்னு தியாகர் முன் சொல்ற பரமேஸ்வரனோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு. வேதமும் நாதமும் தான் அவரோட ஸ்வரூபம்னு சொல்ற. அப்படி நாதஸ்வரூபமா இருக்கிற நடமாடும் தெய்வமான காஞ்சி மகா தெய்வம். மூணாவது பெரியவாரோட பூர்வாசிரம தம்பி சத்குரு சிவன் சார் அப்படிங்கிற மகா. காஞ்சி மகா பெரியவாரும் சிவன் சாரும் இந்த மியூசிக்கே எப்படி அனுபவிச்சா? நாமெல்லாம் மியூசிக் கேட்டுருக்கோம், ஆனா இது மாதிரி மகான்கள் சங்கீதத்தை எப்படி அப்ரோச் பண்றா, எப்படி அதை என்ஜாய் பண்றா, அதோட லட்சியம் என்ன அப்படிங்கிறது சேர்ந்து தான் சங்கீத சிவசங்கரம் அப்படின்னு ஒரு மூணும் சேர்ந்த ஒரு மிக்சர். அதுதான் இப்போ தரப்போகுது. நமது சனாதன மதத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் முதல்ல நாம் ஒருத்தர நினைக்கிறோம், அவர் யாருன்னா விநாயகர். காரணம், எடுத்த வேலை கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா நடுப்புற ஏதோ இனி இடைஞ்சல் வரலாம். இந்த இடைஞ்செல்லாம் போக்குறதுக்குன்னே ஒரு கடவுள் போர்ட்ஃபோலியோவோட விநாயகர். விடியன் குருமை குடமிகு கரியது வடிகொடு தனதடியை வழிபடும் அவர் இட கடி கணபதி வர அருளின மிகுகுடை வடிவினர் பயில் வலிவல முறை இறையு அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் திருவலிவலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சுவாமியை பாடுறது. உலகத்துக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காராம் பரமேஸ்வரன். அது என்ன கிஃப்ட்டு? அருளின மிகு கொடை, பெரிய கொடை கிஃப்ட் உலகத்துக்கு கொடுத்துருக்காரு. அது என்ன? வழிபடம் அவர் இடர் கடி கணபதி வர அருளின. தன்னோட பக்தர்களுக்கு வர இடைஞ்செல்லாம் போகணும் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துருக்காராம். எல்லாருக்கும் தான் உள்ள பிறக்கிறது, ஆனால் பரமேஸ்வரனுக்கு பிறந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு, எல்லாரோட இடைஞ்சலையும் போக்கணுங்கிறதுக்காக அவர் பிள்ளையை பெற்றார். நாமெல்லாம் வைக்கிற பிள்ளைகளால அடுத்த வாழ்க்கை இடைஞ்சல் வேணா வரலாம். அதனால்தான் பாஷையிலேயே உட்காந்து வச்சிருக்கார், கோவிலுக்குள்ள போயிட்டு ஒழுங்கா வரணுமே. அதனால்தான் எல்லா இடத்துலையும் முதல்ல நுழைஞ்சோடனே விநாயகர் இருக்கிறதுக்கு காரணம். எந்த ஒரு காரியத்திலையும் நமக்கு தடங்கள் வராத, இடைஞ்சல் இல்லாத, சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் பரமேஸ்வரன் நமக்கு ஒரு கொடையாக கொடுத்துருக்கிற விநாயகர். அந்த விநாயகரை வழிபட்டு தான் நமது எந்த நிகழ்ச்சியும் தொடங்கிறது, எந்த காரியத்தையும் தொடங்கிறதுன்னு நமது சம்பிரதாயம். அதுபடி சிவன் சார் ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படின்னு புஸ்தகம் எழுதியிருக்கார், ஹை ஃபிலாசபி. அதில் எடுத்தோடனே ஆரம்பிக்கிறதே வேதாந்த தத்துவத்தில் விளங்கும் விநாயகருக்கு வந்தனம் அப்படின்னு. அந்த விநாயகர் வேறு இல்லை, வேதாந்த தத்துவம் வேறு இல்லை அப்படின்னு சொல்ற. இந்த விநாயகரோட பெருமையை தெய்வத்தின் குரல்ல மகா பிரிவா அவ்வளவு சொல்லியிருக்கா. முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விநாயகர், அவரை முத்துசாமி தீட்சிதரோட வல்லப நாயகசிய அப்படிங்கிற சாகித்யத்திலேருந்து நாம வந்தனம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும். இந்த முத்துசுவாமி தீட்சிதரோட வல்லபநாயக செய்திய குமாரி ஸ்வேதா வயலில் முதல்ல வாசிக்க போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை நாம கண்டினியூ பண்ண போறோம்.
आश्रम
பாக்குறோம் பாம்பு இருந்தது புலி இருந்தது எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருந்தது அப்படின்னா காரணம் என்ன? இவர்களோட இந்த ஞானத்தினால எல்லா ஜீவராசிகளுக்கும் அது ஒட்டிக்கிறது. கும்பகோணம் படத்துல பெரியவா இருக்கா, அப்ப பெரியவாளோட தம்பி சிவன் சார், பெரியவாளோட 10 வயசு சின்னவர். மனத்துல எல்லாருக்கும் அந்த காலத்துல பெரிய மெஜிஷியன் பீதாம்பரமையர் அப்படின்னு, அவர் வந்து பெரியவாளுக்கு தன்னோட மேஜிக் எல்லாம் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு மனத்துல ஆசைப்பட்டார். பெரியவா உட்கார்ந்து இருக்கா, இந்த மெஜிஷியன் வந்து அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் மெஜிஷியன், அவர் அதை பார்க்கறதுக்கு எல்லாரும் கூட்டம் கூடி இருக்கு. கும்பகோணத்துல அத்தனை பேரும் வந்திருக்கா மடத்துல. இவர் பிரமாதமா மேஜிக் ஷோ பண்ணி காமிச்சிருந்திருக்க, அப்படி காமிச்சிருக்கிறது திடீர்னு தன்னோட கட்சி படுத்த அப்படின்னு தூக்கி போட்டு அது சரணு பாம்பா சீர ஆரம்பிச்சு. அவ்வளவுதான், பார்த்திருந்த அத்தனை பேரும் காலி, எல்லாரும் விழுந்தடிச்சும் ஓடிவிட்டான். அது இருந்தது 3 பேர் தான் அந்த கும்பல்ல, யாருன்னு மேஜிக் பண்ணின பீதாம்பரமையர், பார்த்து இந்த ஆடியன்ஸ்ல பெரியவாளும் சிவன் சார் மட்டும் உட்கார்ந்து மீதி அத்தனை பேரும் ஓடி போயிட்டான். வேடிக்கை என்ன அப்படின்னு சிரிக்கிறோம், நாம நாங்க இருந்திருந்தா முதல்ல நாம தான் ஓடி போயிருப்போம். ஏன் பண்ணிட்டு மேஜிக்னு தெரியுதோ இல்லையா, முன்னாலே அனௌன்ஸ் பண்ணிட்டு தானே மேஜிஷியன் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ற. ஸோ திடீர்னு மேஜிக் பண்ணிட்டுக்கிறதே அவர் கையில இருந்த கட்சி இப்போ போட்டாருன்னு தெரியுது, அது எப்படி பாம்பா ஆகும், நிஜம் பாம்பா எப்படி இருக்கும், இது தெரிய வேண்டாமோ, ஏன் எழுந்து போன எல்லாரும் அப்படின்னு. அதுதான் அஜ்ஞானம் அப்படிங்கிறது. அதை போலதான் நாமளும் என்ன பண்றோம், இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் அனித்தியமும் தெரியறது, லெக்சர் கேட்கறதே புரிஞ்சுடுறது, ஆனாலும் அது அஜ்ஞானம் விட மாட்டேங்கிறது. பார்த்தா அந்த ஆசை வருது, பயம் வருது, எல்லாம் தானே வருது. அப்போ வராத இருக்கணும்னா ஏன் சிவன் சாரும், இந்த குழந்தை தானே சிவன் சார், பெரியவாடானும் ஒரு சன்னியாசம் வாங்கிட்டு ஒரு ஆசிரமத்தில் இருந்த சின்ன குழந்தை தானே சிவன் சாருக்கு பயம் இருக்கலாமோ இல்லையோ, ஏன் இல்லை அப்படின்னு. அதுக்குதான் பெரியவா சொல்றா, என் தம்பி சாட்சி உறவிலேயே ஞானி அப்படின்னு, தன் தம்பி பிறக்கிறதே ஞானியா பிறக்கணும், அதனால அவருக்கும் இது ஒண்ணும் எழுப்ப மாயதான், இது வெறும் மேஜிக் தான், இது பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அவரும் உட்கார்ந்துருக்கு. இவர் ஞானியா இருந்ததுனால இவரும் பிசாத உட்கார்ந்து, இதுதான் ஞானிகளோட லட்சணம். அதனால இந்த உலகத்தினோட எதை பார்த்தா அவ மயங்க மாட்டான், பயப்பட மாட்டான், ஆசைப்பட மாட்டான். அப்படி இருக்கிற ஞானிய நாம சரணடைஞ்சா நமக்கும் அது மாதிரி தெளிவு ஏற்படும், ஞானம் வரும். அந்த ஞானம் வந்ததுன்னா அதுதான் முக்திக்கு வழி. அப்படி இருக்கிற அந்த குரு கிடைச்சிருக்க, ஒருத்தருக்கு 2 பேரை கிடைச்சிருக்காருன்னா அவர் நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னா, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், கண்ணால் பார்த்தாருன்னா போதும், நாம அவரை போய் தரிசனம் பண்ணால் போதும், அவர் நம்மளை திருப்பி பார்த்தா போதும். அப்படி பார்க்குற அதைத்தான் கடாட்சம் கடாட்சம்ங்கிறோம், குரு கடாட்சம் குரு கடாட்சம் பரிபூர்ணம் அப்படின்னு. அந்த குருவோட பார்வை நம்ம மேலே பட்டாலே போதும், அந்த பார்வை படணும்னாலே என்ன இப்படி முழிச்சு பார்க்கணுமா வேண்டாமா, அப்படி ஓர கடைவழி பார்வை கிடைச்சா போதும். அந்த குருவோட கடைவழி பார்வையை நமக்கு கிடைச்சிடுதுன்னா நாம் அடைய வேண்டியது அடைஞ்சிட்டோம், ஃபுல்ஃபில் ஆகிடுது நம்ம லைஃப். அப்படி இருக்கிற அந்த பெரியவாளோட சிவன் சாரோட கடைவழி பார்வை நமக்கு கிடைக்குமா, எப்போ கிடைக்குங்க? உன்னோட கடைவழி பார்வை கிடைக்குமா கிடைக்குமான்னு நம்ம தினம் வேண்டியிருந்தா, பிரார்த்தனை பண்ணினா, கெஞ்சினா, பாடினா கிடைக்கும். சாதாரண பாட சொல்லுவோம், நமக்கும் அந்த பார்வை கிடைக்கும். அதனால அந்த குருவோட கடைவழி பார்வைய பாடல் மூலியமா பிரார்த்தனையா மாறி சஹானா பாட நாம் எல்லாரும் இப்போ நாமளும் சேர்ந்து பெரியவாட்டு பிரார்த்தனை பண்ணோம், சாட்டு பிரார்த்தனை பண்ணோம், அவ அருள் கிடைக்கும்.
कुभवन कावेरी स्नान पड़े पड़े उवेरी पात जप मड़े विद्वत सदस्य पल वेद पंडित कष्ट उपरीवा இன்னைக்கு அந்த போட்டோ கும்பகோணத்துல கோல்லூர் ராமச்சந்திர சாஸ்திரி இருக்கு வீட்டுல இருக்கு பார்த்தாலே ரொம்ப கௌரவமா இருக்கும் சென்டர்ல பெரியவா உட்கார்ந்துருப்பா நூத்துக்கும் மேற்பட்ட வித்வான்கள் எல்லாரும் சுத்தியில நின்றுப்பா இந்த போட்டோ எடுத்தா சார் எடுத்தாச்சு சாரோட ஃப்ரெண்ட் கேட்டார் என்ன சார் இது ஒத்தராலையும் போய் தண்ணியில இறங்கி இருக்கிறதுக்கு பயந்தா நீங்க பாட்டு கிடுகிடுன்னு இறங்கி போய் எடுக்கிறேன் எப்படி முடியிறது அப்படின்னா அதுக்கு சிவன் சார் பண்ண வார்த்தை பெரியவா எனக்கு வச்ச டெஸ்ட் பா நான் நல்ல போட்டோகிராஃபரா இருக்க முடியுமான்னு எனக்கு பெரியவா வைக்கிற டெஸ்ட் இது இது ஒரு தரம் தான் டெஸ்ட் வச்சிருக்காரா இன்னொரு தரம் சொன்னா சிதம்பரத்துல நாலு கோபுரத்தையும் உள்ளடக்கி ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படி போட்டோகிராஃபி இந்த காலத்துல வேணா என்ன வேணா பண்ணலாம் அந்த காலத்துல போட்டோ எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம் அது சிதம்பரத்துல நாலு கோபுரமும் ஒரே ஃப்ரேம்க்குள்ள வரணும் எடுக்கணும் அப்படின்னு பெரியவாசனா திருவண்காடுங்கிற இடத்துல சிவன் சார் இருந்தார் பெரியவாசுடைய சாச்சுவை போய் எடுக்க சொல்லுவோம் பெரியவா சொல்லிட்டானே இவர் கேமரா நின்றுக்கிட்டு திருவண்காடுலேருந்து சிதம்பரத்துக்கு நடந்து போய் நாலு கோபுரத்தையும் ஒரே ஃப்ரேம்ல வராப்புல போட்டோ எடுத்த முதல் போட்டோகிராஃபர் உலகத்திலேயே சிவன் சார் இதெல்லாம் சிவன் சாரோட फोटोग्राफी की तेरी वावेच्चे टेस्ट अपड़ी तेरी वा पटा रिसेंट साल को डेनोरा आठ बत्ती चुनाव डीना सार ऐना बनी ना तेरी वा अड़ा अंधकार तल ब्लैक एंड व्हाइट लगा फोटोग्राफी अंदर फोटो कलर पनीर का पेंट पनी तेरी वा अड़ा अंदर काशा ऐसे कला कावी कला कावी कला सैफ्रेंड कलर ना गुड़ते कलर पनी ना दे பல பேர் வீட்ல இருந்து அதுல நேரா ஒரு பிக்சர் நம்ம பிரபாமாமி வீட்ல கும்பகோணத்துல இருக்கறத பாத்தீங்க இப்படி சார் இதெல்லாம் புஷ் புஷா பண்ணிட்டு இருக்க சிதம்பரத்தையே நாலு கோபுரத்தையும் எடுக்கணும் பெரியவாசனா காரணம் இருக்கு எவ்வளவு க்ஷேத்திரம் இருந்தாலும் சிதம்பரம் தனி அந்த சிதம்பரத்தை பூமியோட ஹிருதய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது அதாவது விராட் புருஷன் விராட் புருஷன் அப்படினு இந்த பூமியை ஒரு பெரிய மனுஷனா சொல்லிருக்கு இல்லையா விராட் புருஷன்னு அந்த விராட் புருஷன் ஒரு மனுஷனா இருந்தாக்க அந்த மனுஷனுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்ட் தான்
உடம்புல எங்க என்ன வியாதி வந்தாலும் முதல்ல எப்படி பாக்குறாங்க, ஹார்ட் ஒழுங்கா இருக்கான்னு பாக்குறாங்க. ஹார்ட் சரியா இருந்துன்னா மீதி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடலாம். ஹார்ட் சரியா இல்லைன்னா மீது ஒண்ணுமே கரெக்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அது போல பூமியோட ஹிருதயஸ்தானம் சிதம்பரம். அந்த சிதம்பரத்துல யாரு விசேஷம்? நடராஜா. நடராஜன் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? காலை தூக்கிட்டு ஆடிட்டு இருக்கு. ஏன் எல்லா கோவிலையும் எல்லா ஊர்லயும் சிவன் கோவில சிவலிங்கமா இருக்கார், இங்க மட்டும் ஏன் ஆடிட்டு இருக்காருன்னு காரணம் இருக்கு. நம்மளோட கண்ணு மூடிட்டு இருக்கலாம், வாய் பேசாத இருக்கலாம், காது கேட்காத இருக்கலாம், பேசாத கட்டையா பிடிச்சு தூங்கலாம். ஆனா நம்ம வேற இந்திரியங்களை என்ன வேலை செய்யலைன்னாலும் ஹார்ட் மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அது என்ன பண்ணிட்டு இருக்கு? லப்பு டப்பு லப்பு டப்புன்னு எப்பப்பாரு ஆடிட்டே இருக்கு. ஹார்ட் ஆடாத கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னா என்ன ஆகும்? நேரம் ஆற்று வரிதம். சோ அதனால வேற கையை சும்மா வச்சிருக்கலாம், காலை சும்மா வச்சிருக்கலாம், வாயை சும்மா வச்சுக்கலாம், எதை வேணா சும்மா இருக்கலாம். ஆனா ஹார்ட் மட்டும் சும்மா இருக்க முடியாது, அது ஆடிட்டே தான் இருக்கணும். ஆடிட்டுன்னா ஹெல்த்தியா இருக்கணும் அர்த்தம். சரி ஆடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே தடபட தடபட ஆடினா அவ்வளவுதான், அதுவும் டேஞ்சர். பல்ஸ் குறைஞ்சாலும் டேஞ்சரா இருக்கு, இன்க்ரீஸ் ஆனாலும் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு. அப்ப அது என்ன பண்ணுனார்? ஒரே சீரா ஒரே லெவல்ல இருக்கணும், அப்பதான் இசிஜி பார்த்தா அழகா இருக்கு. இல்லைன்னா இசிஜி போனாங்கன்னா போச்சு. அப்படி ஆடுறது எப்போ நமக்கு அந்த ஹார்ட் பீட்டு சரியா இருக்கும், ஒரே சீரான நம்ம ஹாப்பியா இருக்கிறதே தான். நமக்கு கோபம் வந்ததுன்னா உடனே படபடப்படன்னு மாறு அடிச்சுக்கிறது அப்படிங்கிறோம். பயம் வந்ததுன்னா மாறு அடிச்சுக்கிறது சொல்றோம். மீது என்ன ஒரு ஃபீலிங்ஸ் நம்மள்கிட்ட இருந்தாலும் அப்போ ஹார்ட் பீட்டு தானே அஃபெக்ட் ஆகும். எப்போ நம்ம ஹார்ட் பீட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஹாப்பியாக ஆனந்தமாக சாந்தமாக இருந்தாலும், அப்படி நம்மளோட ஹார்ட் பீட்டு எப்படி சாந்தமாக ஆனந்தமாக இருக்கோ அப்படின்னு இருக்கோ, அதை போல தான் இந்த உலகத்தோட விராடு புருஷனோட ஹார்ட் ஸ்தானமான அந்த சிதம்பரத்தில் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஈஸ்வரனான ஜீவனான அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்க ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. நடராஜாவுக்கு ஆனந்த தாண்டவம் ஆனந்த தாண்டவங்கிற சிதம்பரத்து. அந்த சிதம்பரத்துல நடராஜா ஆடுற தமிழ் அத கூத்து களிக்கூத்து அப்படிம்பா. ஆனந்தத்துல ஆடுறதுமே களிக்கூத்து. அவர் ஆடுறதும் களியா இருக்கு, அவருக்கு நைவேத்தியம் பண்றதும் களியா இருக்கு, திங்கறதும் களி, திருவாதிரைக்கு களி தானே. அப்படி இருக்கிற அந்த சிதம்பரம், அந்த சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜாவை என்ன பண்ணா போறோம் அப்படின்னு பார்த்தாலே போறோம் மோட்சம். தரிசனா அப்ரசதஸ்னு அந்த நடராஜாவை தரிசனம் பண்ணினாலே மோட்சம் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறதுனால அந்த சிதம்பரமும் அந்த நடராஜாவும் முக்கியம். சரி கோவிலுக்குள்ளதான் போய் பார்க்க முடியல, என்ன பண்ணலாம்னு, எதுக்கு நமக்கு கோவில் எல்லாம் பெருசு பெருசா கோபுரம் அப்படின்னு. கோவில் உள்ளுக்குள்ள வந்து சுவாமியை பார்க்க முடியலன்னா கூட போற போக்குல கார்ல போறதே அந்த கோபுரம் கண்டப்பட்டதுன்னா உடனே பெருமாள் ஞாபகம் வரும், சுவாமி ஞாபகம் வரும், பழ ஞாபகம் வரும். நமக்கு அந்த காட் அந்த ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு பெருசா கோவில் கோபுரம்லாம் வச்சுருக்கு. அதனாலதான் தெளிவா என்னவென்னா அந்த நாலு கோபுரத்தையும் போட்டோவா எடுத்து வீட்டுல வச்சிருந்தாக்க பாக்குறதுல நடராஜா நடராஜா நமக்கு ஞாபகமான வரட்டுமே. அந்த சிந்தன வரணுங்கிறதுக்காக தான் தெளிவா சிவன் சாரை வந்து அந்த சிதம்பரத்தை போட்டோ எடுத்துச்சேன்னா அந்த சிதம்பரம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வந்து ஒரு பெரிய பக்தர் அவர் தான் நந்தனா. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சிதம்பரத்தில் போய் நடராஜாவை தரிசனம் பண்ணணும் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அப்படி போய் அந்த நந்தனாரை பார்த்தார். பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணார்? இந்த சாமிக்கு ஈடாக வேற சாமி ஞானம் உண்டான். சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகும். அந்த நந்தனாரோட சரித்திரத்தை கோபாலகிருஷ்ண பாரதிங்கிற மகான் நந்தனார சரித்திர கீர்த்தனையா பாடியிருக்கு. அதுல ரொம்ப அபூர்வமான கீர்த்தனை, சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா, உனக்கேடு வேற தெய்வமே கிடையாது அப்படின்னு சொல்லு. அப்படி இருக்கிற அந்த நடராஜாவை நாமளும் இப்போ சகானா பாட அந்த நடராஜாவை நாமளும் கண்ணாட மனக்கண் முன்னால தரிசனம். Thank you.
भूमि की हृदय स्थान चिदंबरम भूमियोड नाभि स्थान कांचीपुरम नाभिना तोपल और आड़ और मनुष्यनो बाडी सेन्टर पॉइंट अब नाभि मध्य भाग अब अंदर अब இப்படி ஒரு மனுஷனோட நட்டநடு சென்டர் பாயிண்டா இந்த தொப்பல் இருக்கறப்ப நாபி இருக்கறப்ப இந்த பூமியோட விராட புருஷனோட சென்டர் பாயிண்ட் தான் காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்திலும் ரொம்ப எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட் எதுன்னா இன்னைக்கு காமாட்சி கோவில் எங்க இருக்கோ எந்த இடத்துல காஞ்சிபுரத்துல காமாட்சியோட கர்ப்பகிரகம் இருக்கோ சன்னதி இருக்கோ அதுதான் எக்ஸாக்ட் பூமியோட சென்டர் பாயிண்ட் अम्मोपुर अभी अंबाक्षीश्वर இப்படி எந்த சுவாமியா இருந்தாலும் ஒரே அம்பாள் காமாட்சி தான் ஏன்னா அம்மாவுக்கு வீடு டூப்ளிகேட்டா வேற யாரையும் வைக்க முடியுமா முடியாது அப்படி அண்ட சலாச்சலத்துக்கும் தாயாரா இருக்கிற பூமியோட சென்டர் பாயிண்ட்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த காமாட்சிய தான் அவள இம்பார்டன்ஸ் இருக்கிறதுனால தான் 2500 வருஷத்துக்கு முன்னால ஆதிசங்கர பகவத்பாதர் காஞ்சிபுரத்துல மூலாம் நாயம் மத்தியாம் நாயம் அப்படின்னு ஒரு தர்மத்துக்காக பீடத்தை ஸ்தாபிதம் பண்ணது அதுதான் நமது காஞ்சி காமகோடி பீடம் அவர் 2500 வருஷத்துக்கு முன்னால ஆதிசங்கரால காஞ்சிபுரத்துல தோற்றுவிக்கப்பட்ட அந்த காமகோடி பீடம் தான் இன்று வரைக்கும் 70 ஆச்சாரியாரோட நமக்கு அருள் கிடைச்சிருக்கு அப்படி இருக்கிற அந்த காஞ்சிபுரம்னாலே காமாட்சி காஞ்சிபுரம்னாலே ஆதிசங்கர பகவத்பாதர் காஞ்சிபுரம்னாலே காமகோடி பீடம் அப்படிங்கிறது எல்லாரும் உடனே ஞாபகார்த்தம் அப்படி இருக்கிற அந்த காமாட்சிய முத்துசாமி தீட்சிதர் பல சாகித்யங்களால பாடுற
சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருத்தரான ஷியாமா சாஸ்திரி அப்படிங்கிற மகான் அந்த காமாட்சியதையே தான் எல்லா பாட்டும் படித்தது. வேடிக்கை என்ன அப்படின்னா, அவர் வந்து ஷியாமா சாஸ்திரி அம்பாளை தவிர வேற ஒரு சாமி பாடவே இல்லை, ஒரு பேரு கூட ஒரு பிள்ளையார் கீர்த்தனம் கூட வரல, முழுக்க முழுக்க அம்பாள் நிலையை தான் பண்ணியிருக்கு. அதுவும் காமாட்சியிட்டே, காரணம் காமாட்சியை பூஜை பண்ணியிருந்த குடும்பம் அது. காமாட்சியை பூஜை பண்ணியிருந்ததுனால அவருக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாம் காமாட்சியாக இருந்ததுனால அந்த காமாட்சியே அவர் பாடியிருக்கார். அதே போல முத்து சுவாமி தீட்சன் பாடியிருக்கார் விநாயக நிவரணம் ரோகவே அப்படின்னு, தியாக பிரம்மம் பாடியிருக்கார். இப்படி மும்மூர்த்திகளாலும் பாடப்பெற்ற பெருமை உடையவள் காமாட்சி. அதில் முத்து சுவாமி தீட்சிதர் பல கிருதி காமாட்சி மேல, அதில் கஞ்சகலாயிராட்சி அப்படிங்கிற கிருதி. இந்த பாட்டில் சரணத்தில் வருது. பெரியவா ஒரு பாட்டை எடுத்துட்டா உச்சுவிஷன்ஸ்லாம் வந்தா ஏதோ அவ பாடுறா கேட்டா அப்படின்னு விடமாட்டான், அதை வச்சுட்டு பெரிய டிஸ்கஷன் நடக்கும். அப்படி நடக்கிறதே ஒரு நாளைக்கு சொல்லா யாரோ வித்வான் வந்து கஞ்சதலாயிராட்சி பாடியிருக்கார். அதுல அவர் பாடுற ஸ்ரீ காஞ்சன வசனே அப்படின்னு பாடினார். பெரியவா அதை பிடிச்சிட்டா, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, காஞ்சன வசனம் அப்படின்னு வசனம் வசனம்னாலே நம்ம கட்டிக்கிற ட்ரெஸ்ஸுக்கு பேர், புடவையா இருக்கலாம் இல்லை வேஷ்டியா இருக்கலாம். காஞ்சன வசனம்னா கோல்டுல வசனம், காஞ்சனம்னா கோல்டு, வசனம்னா ட்ரெஸ்ஸு, கோல்டு ட்ரெஸ்ஸு அப்படின்னு அவர் சொன்னார். ஸ்ரீ காஞ்சன வசனே அப்படின்னா பெரியவா சொல்றா, காஞ்சன வசனம் கோல்டு ட்ரெஸ் அம்பான் போட்டுருக்காங்கன்னா அதுக்கு எதுக்கு முன்னால் ஒரு ஸ்ரீ போடணும். யாருக்கான ட்ரெஸ்ஸு என்ன, திரு புடவைன்னு சொல்லுவோம், திரு வேஷ்டின்னா சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். எது அதுக்கு ப்ராப்பர் நவுனுக்கு தான் நாம் முதல்ல முன்னால் அட்ஜெக்டிவ்லாம் போடுவோம். இது எதுக்கு துணிக்கு போய் ஸ்ரீ போட்டிருக்கு அப்படின்னா அவருக்கு கன்ஃபியூஷன் வந்துருக்கு, ஏன்னு தெரியலன்னு. அப்புறம் பெரியவா சொல்றா, அது ஸ்ரீ காஞ்சன வசனே இல்லை, அது கரெக்ட் வேர்டு ஸ்ரீ காஞ்சி நிவாசனே அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வசிக்கிறவடேன்னு அர்த்தம். காஞ்சி நிவாசனே அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வாழறவளேன்னு அர்த்தம். காஞ்சன வசனே அப்படின்னா கோல்டு கலரை கட்டின்னுக்கிறவளேன்னு அர்த்தம். ஒரு வார்த்தையை ஒரு எழுத்தை மாத்துறதுனால எப்படி விபரீதமா அர்த்தம் போகுது. அதனால காஞ்சிபுரம்னாலே ஒரு காஞ்சிபுரம் பெரிய மோட்சபுரி இல்லை, ஒன்றும் ஏழு மோட்சபுரி, அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அமந்திகாபுரி துவாரவதி அப்படின்னு ஏழு ஊர் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஊர். அப்படின்னா ஏழு மோட்சபுரியில ஒன்னா இருக்குன்னா அது ஸ்ரீ எல்லாம் போட்டு அது மரியாதையை தானே சொல்லணும். அதனாலதான் சுவாமி தீட்சிதர் அங்க முன்னால ஒரு ஸ்ரீ போட்டிருக்க, அந்த ஸ்ரீ போட்டிருந்தா தாளத்துக்கு வரணுங்கிறதுக்காக மட்டும் போடல, வார்த்தைக்கும் சரியா வரணும், அர்த்தமும் சரியா வரணும். அதான் மகான்களோட சாகித்யத்தோட பியூட்டி. யார் வேணா பாட்டு எழுதலாம், ஆனா மகான்கள் எழுதின பாட்டு என்ன அப்படின்னா இன்னி வரைக்கும் எத்தனை நூற்றுக்கணக்கான வருஷமானாலும் இன்னும் நம்மள்ட்ட அது நமக்கு ஆனந்தத்தை கொடுத்துருக்குன்னா அப்படி பண்ணினது அருள்ல பாடுது. அப்படி இருக்கிற அந்த ஸ்ரீமே இன்னுமே என்ன பண்ணுது, ஸ்ரீ காஞ்சி நிவாசனேனே பாடுது. அதுக்கப்புறம் தான் எம்எஸ் எம் அதை ரெக்கார்டு கொடுக்கறது ஸ்ரீ காஞ்சி நிவாசனை அப்படின்னே பாடினா. அதுலேருந்து அப்புறம் எல்லாரும் கரெக்ட் பண்ணிட்டான். இதுதான் பெரியவாழ்க்கை போனோம். நம்ம எல்லாரும் போய் எல்லார்ட்டையும் பாடலாம், பாட்டு தெரியாதவாழ்கிட்ட போய் நம்ம என்ன போய் நேற்று பாட்டு என்ன பிரயோஜனம், ஒன்றும் இல்லை, அவர் எப்போ முடியும்னு காத்துட்டு இருப்பார். விஷயம் தெரிஞ்ச வாழ்க்கைனா பாடி காமிக்கணும். அப்படி இருக்கிற அந்த காஞ்சி காமாட்சியை முத்து சுவாமி தீட்சன் இந்த கச்சதராயராட்சியில் எப்படி வர்ணிச்சிருக்காருன்னு அந்த சாகித்யத்தோட அழக இப்போ ஸ்வேதா வைரின் வாசிக்க நானும் கேட்கலாம்.
டிடிடி தேவஸ்தானம் சேர்மன் ராமேஷன் அப்படின்னு இருந்தார். அவர் பெரியவா தரிசனத்துக்கு வந்தார். அப்ப பெரியவா ராமேஷன் கிட்ட சுப்பலட்சுமி சதாசிவம் அப்போ எங்க இருக்கா தெரியுமோ பாத்திவனி அப்படின்னா கேள்விப்பட்டேன் ஏதோ வாடகை வீட்டில் இருக்கான்னு சொன்னாங்க உங்களுக்கு இருக்கான்னு சொன்னாங்க போய் பார்த்தியோன்னு இல்லை பார்க்கணும் அப்படின்னு பெரியவா சொல்றா சதாசிவம் எம்எஸும் எல்லாத்தையும் வந்ததெல்லாம் வாரி வாரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இப்போ ஒன்றும் இல்லாதிருக்கா சாப்பாட்டு கஷ்டப்படுறா அவளுக்கு ஏதாவது பண்ணணும் அவசியம் பண்ணணும் அதனால என்ன பண்ணலாம்னு நீ சொல்ல அப்படின்னு உடனே இதை ராமேஷன் பார்த்தா பெரியவா இவ்வளவு காரப்பட்டு சொல்றதுனால பெரியவா என்ன சொல்றாலும் அவசியம் பண்றேன் என்ன பண்ணணும் உத்தரவு பண்ண அவளுக்கு மாசம் மாசம் சாப்பாட்டுக்கு கவலை இல்லாத ஏதானும் வராமல ஒரு ஏற்பாடு பண்ணா தெரியல பண்றையா அப்படின்னு உடனே அவர் சொன்னார் எங்க டிடிடி தேவஸ்தானத்துல அன்னமாச்சாரிய கிருதி எல்லாம் ரெக்கார்டு கொடுத்து அதை பிரபலப்படுத்தணும்னு நாங்கள் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம் அன்னமாச்சாரியா ப்ராஜெக்ட்னு ஒன்று எடுத்துட்டு இருக்கோம் அதில் அன்னமாச்சாரிய கிருதிகள்லாம் பிற பிரபல எக்ஸிபிஷன்ஸை விட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை பண்ணுறதா வச்சுருக்கோம் அதில் அம்மாவே பாடினோன்னா அதில் அதுக்கு ஒரு ராயல்ட்டி கொடுக்கலாம் ஏன்னா சதாசிவ மாமா எம்எஸ் பண்ணிட்டு போய் அவளுக்கு ஏன்னா கொடுத்தா வாங்கிக்க மாட்டான் அவார்டு கொடுக்குறதே அனுபவம் கொடுக்குறவா அவார்டுக்கு போய் யாரும் எதுவும் கொடுத்தும் வாங்கிக்கிற பழக்கமும் இல்லை அதனால அம்மா பாடட்டும் பாடினா அந்த ரெக்கார்டுக்கு என்ன ராயல்ட்டி உண்டோ அதை கொடுத்தா அதில் அவள் அடுக்க வச்சுருந்த மாதம் மாதம் அதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு உடனே பெரியவர் கேட்டால் சரி அவள் பாடி ரெக்கார்டு கொடுத்தான்னா நீ எவ்வளோ ராயல்ட்டி கொடுப்ப உடனே அவர் என்ன சொன்னார் அதாவது பஞ்சரத்ன மாலான்னு அஞ்சு ரெக்கார்டு கொடுக்கறதா பிளான் பண்ணியிருக்கோம் அந்த அஞ்சு ரெக்கார்டு கொடுக்கறதுனால 5 lakhs கொடுக்குறோம் அப்படின்னு 5 lakhs தேவஸ்தானத்துலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு உடனே பெரியவர் கேட்குறா அந்த 5 lakhs பேங்க்ல போட்டால் மாதம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த காலத்தில் 5000 வரும் பெரிய யோசனா 5000 அப்படிங்கிறது ஏதோ ரெண்டு பேர் சிம்பிளாக லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு போகும் உடனே பெரிய யோசனா அதில் டேக்ஸ் எல்லாம் போகுமே அப்போ என்ன பண்ணும் டேக்ஸ் போக நெட்டாக அவளுக்கு கையில் 5 lakhs கிடைக்கிறாப்புல பண்ணணும் நீ பண்ணுவியா உடனே ராமேஷன் சொன்னார் நோ ப்ராப்ளம் 7 lakhs இன்க்ரீஸ் பண்ணிடலாங்க இது நம்ம தீர்மானம் பண்ணுறதுதான் அதனால 5 lakhs நாங்கள் தீர்மானம் பண்ணோம் பெரிய அபிப்பிராயத்தில் 7 lakhs கொடுக்கலாம் அப்படியே இப்படி ஏற்பாடு பண்ணு அவளை பாட சொல்லுவாங்க இப்போ வேடிக்கை என்ன அப்படின்னா யார் பாட போகிறாளோ அவளுக்கு தெரியாது இவா ரெண்டு பேரும் இங்கே உங்கள்கிட்ட ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அடுத்தது ஹைதராபாத்தில் கச்சேரி எம்எஸ்எம் கச்சேரி அந்த கச்சேரிக்கு வந்திருக்கிறதே ராமேஷன் போய் கச்சேரி முடிஞ்சோன்னா அம்மாட்ட சொன்னார் மாமாட்ட சொன்னார் காஞ்சிபுரம் பேருந்தேன் பெரியவா உத்தரவு உங்களை பஞ்சரத்னமாக பாட சொல்லியிருக்கா அண்ணமா சரி இது சொன்னோடனே இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணார் மாமா சதாசிவமா அதெல்லாம் முடியாதுன்னு ஏன் அப்படின்னா இனிமேல் இந்த வயசுக்கு மேலே வருமே புது பாட்டு கற்றுனா எங்கே போய் ரெக்கார்ட்லாம் பண்ணுறது எல்லாம் நடக்கிற காரியம் இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஏன்னா மாமாவோட பர்ஃபெக்ஷன் உலக பிரசித்தம் அந்த டிசிப்ளின் பர்ஃபெக்ஷன் அப்படின்னா எம்எஸ் எம்எஸ் எம்எஸ்னு உலகம் கொண்டாடுறப்பல ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆனான்னா அதை ஷேப் பண்ணினது சதாசிவமா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பான் ஆயுஷம் முழுக்க கச்சேரி பண்ணியிருந்தோம் ஆனால் எந்த கச்சேரியாக இருந்தாலும் ரிஹர்சல் உண்டு அதுதான் வாழ்க்கை நாமளாக இருந்தால் ரெண்டு மேலே ஏறினாலே ரிஹர்சல் வேணால் அங்கே போய் அடிச்சு தள்ளிடலாம் அப்படின்னு போடுறோம் ஆனால் அப்படி பண்ணினதே கிடையாது ஏன் ஃபீலர் பப்ளிக்ல போகிறதையும் மேடையில் ஏறுறதையும் ஆடியன்ஸ் மதிக்கணும் அவளை நம்ம அலட்சியமாக எடுத்துட்டு கூடாது அதனால எது பண்ணினாலும் அதுக்கு பக்காவாக ப்ரிப்பேர்டாக போகணும் அது வரும்னு தெரிஞ்சாதான் பண்ணுவாடை வழிய வராத ரிஸ்க் எடுத்துன்னு நம்மளும் பண்ணி பார்க்கலாம் நம்மளும் அட்டம் பண்ணலான்னு பண்ணவே மாட்டேன் அது மாமா ரொம்ப குறிப்பாக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ஸ்லோகத்தையும் சுப்பிரபாதமாக இருக்கட்டும் இன்னும் பல ஸ்லோகங்களாக இருக்கட்டும் எம்எஸ்மா தான் ரெக்கார்டு கொடுத்துருக்கேன் அதாவது மியூசிஷியன்ஸ்லாம் என்ன பண்ணுவா இந்த ஸ்லோகங்களும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அவளுக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்கும் ஆனால் அவ்வளவு சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு இது மாதிரி ஸ்லோகங்கள்லாமும் அதுக்கு டியூன் பண்ணி
அதை ரெக்கார்ட் கொடுத்தது எம்எஸ் சமாதம். அதுக்கப்புறம் இன்னைக்கு யாரு பண்ணினாலும் எம்எஸ் தான் அதுக்கு முன்னோடி. அதை பார்த்து என்ன பர்ஃபெக்ஷன் தெரியும். சுப்பிரபாதம் அப்படின்னா அது சமஸ்கிருதம் அப்படியே 100% பர்ஃபெக்டா இருக்கும். ஒரு இடத்துல கூட ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அண்ணமாச்சாரிய விருதிக்கு இனிமேல் தெலுங்கு தெரிஞ்சவாட்ட அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாட சொல்லி கேட்டுட்டு கத்துட்டு அதே ஆக்சென்ட்ல தான் பாடுவான். பெங்காலியில பாடியிருக்கான், வங்காளத்தான் எப்படி பெங்காலி பேசணும் அப்படியே தான் இருக்கும். மராட்டியில பாடினா மராட்டிக்கார எப்படி மராட்டி சொன்னாலும் அப்படி இருக்கும். இப்படி அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன் பார்க்குற மாமா அதுக்கு அதுக்காக ஈடுபடுத்தோம் எம்எஸ். அதாவது எம்எஸ் எம்எஸ்னு நம்ம ஒரு பெரிய விசேஷனாலும் பார்த்துருக்கோம். அவளோட கூட பழகி அவள்கிட்ட இருந்து பார்த்துன்னு தான் தெரியும் பல விஷயங்கள் கற்றுக்கலாம். இப்படி பாட்டில் தானே இல்லை, எப்படி மேடையில் ஏறணும், எப்படி மேடையில் இறங்கணும், எப்படி புடவை வச்சுன்னு உட்காந்துக்கணும், எந்தெந்த கச்சேரிக்கு என்னென்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கணுங்கிறதுல முதற்கொண்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏதோ கையில் வந்து வண்ணம் போடணும்னா கிடையவே கிடையாது அங்கே. அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன், அதனால தான் அவள் பேர் இருக்கு. அப்படி இருக்கான்னா அப்படி பார்க்குற ஒரு மாமா திடீர்னு இனிமேல் தெலுங்குல அன்னமாச்சாரியா, அதுவும் பல்ல உடைக்கிற தெலுங்கு அன்னமாச்சாரியா பற்றி அதெல்லாம் ஒண்ண முடியாது அப்படின்னு. இந்த வயசு மேலே வேணுமே புதுசாக பாடம் பண்ணி பாட்டெல்லாம் கற்றுட்டு பாட முடியாது. அப்போ ஆத்மான்னு அவள் கூடவே இருந்த அவளை பிறக்காத குழந்தையா ஆத்மா பார்த்துட்டு அவர் சொன்ன பெரியவா சொல்லியிருக்கா, இது பெருமாள் காரியம், அதனால முடியும் முடியாதுங்கிறது இங்கே சாய்ஸ் கிடையாது. பெரியவா உத்தரவுனா பண்ண வேண்டியதான். சதாசிவம் எங்க பாம்பா கொட்டி பாம்பா அடங்கு பெரியவாங்கிற ஒரு இடத்துல தான் அடங்கி வரும். பெரியவா சொல்ற பெரியவா சொல்ற அவ்வளவுதான். பெரியவா சொல்லியிருக்கா ஆசைப்படுற அப்படின்னு வேற வழி இல்லை. ஒத்துட்டான், ஒத்துட்டு தயார் பண்ணி எல்லாம் ஆயிடுது, ரெக்கார்டிங்கும் ஆயிடுது. அதை ரிலீஸ் பண்ண போதா ஹைதராபாத்ல. அப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ராமேஷன் வந்தார் பெரியவாட்ட. பெரியவாட்ட வந்து என்ன ஒத்துக்கொண்டாட ரெக்கார்ட் ஆகலாம் ஆயுள் தான் ரிலீஸ் பண்ண போறேன். ஆமாம் சொல்லுவேன். அந்த ராயல்ட்டி என்ன பண்ணுவேன் தான் இல்லை ரிலீஸ் பண்ணுறது செக்கை அவள்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு. அதுக்காக தான் கூப்பிட்டேன். சேர்ந்தேன் இந்த ராயல்ட்டி செக்கை நீ ரிலீஸ் பண்ணுறது மேடையில் சதாசிவம் மேல எம்எஸ்கேல கொடுத்தாக்க அதையும் வேற எதுக்கான அங்கேயே உதவிக்கும் கொடுத்துட்டு திருப்பி ஒன்றும் இல்லாத நிற்பா. அதனால செக்கை அந்த ஃபங்க்ஷனில் அவள் கையில் கொடுக்கக்கூடாது. இது ராமேஷன் பயந்து பெற்று ஒருத்தர் பாடினத்துக்கு அவள்கிட்ட சம்பாங்க அவள்கிட்ட கொடுக்காத என்ன பண்ணுறது அப்படின்னு பெரியவா சொல்லா. நீ அதை என்ன பண்ணணும், அவள் ரெண்டு பேர்லேயும் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி மாதம் மாதம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் போறாப்புல பண்ணணும். அப்படி டெபாசிட் பண்ணி அந்த ரிசிப்டை கொடுக்குறது, செக்காக கொடுக்காது. ராமேஷன் பயந்தே விட்டது. இது என்ன ஒருத்தர் கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படி கொடுக்கணும், நாமளே தீர்மானம் பண்ணுறது, எனக்கு சேலரி எப்படி கொடுக்கணும், எங்கள் கம்பெனியாக சொல்லும் மரியாதையே பேங்க்ல கிரெடிட் ஆகலைன்னா கேஸ் போட்டுவோம். அவருக்கு ரொம்ப டைலமாக பெற்று இது என்னடா அது தர்மசங்கடத்தில் மாட்டிட்டு விட்டோம், இதுக்கு அவா ஒத்துக்கணுமே சதாசிவத்துக்கு போய் சொல்லுவோம்னா. உடனே திருப்பி வா வந்தா இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு நீங்கள் வரணும் எல்லாம் சொல்லிட்டு பெரியவா இந்த மாதிரி அபிப்பிராயப்படுறா. பேங்க்கில் டெபாசிட் பண்ணி மாதம் மாதம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வராப்புல உங்கள்கிட்ட கொடுக்க சொல்றா, நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிறீங்களா? உடனே மாமா சொன்னார் ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியான்னு இல்லை, பெரியவா என்ன சொல்கிறாளோ அதுதான் இங்கே, அவள் என்ன சொல்கிறாலோ அதை பண்ண வேண்டும். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுட்டு அப்புறம் பெரியவா சொல்லியிருந்தான் அவள் ஆயுசு உள்ள வரைக்கும் மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் போனோம், அதுக்கு மேலே அந்த கேபிட்டலை அவள் காலத்துக்கு அப்புறம் அவள் எப்படி டிஸ்பர்ஸ் பண்ணிக்கிறாளோ பண்ணிக்கலாம், அது மட்டும் அவள் சாய்ஸ். இதை ராமேஸ்வரம் சொல்ல இது உங்களுக்கு அப்புறம் இந்த கேபிட்டலை என்ன பண்ணுறதுன்னு அதை உங்களே டிசைட் பண்ண சொன்னாங்க. அதுக்கு மாமா சொன்னார் அதையும் நாங்களே டிசைட் பண்ணுவானே, அதில் ஒன்றும் ஸ்பெஷலாக கிடையாது, பெரியவா ஆசைப்பட்டு நாங்கள் இருக்கிற வரைக்கும் மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வரட்டும், நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டா அந்த டெபாசிட் திருப்பி டிடிடி தேவஸ்தானத்துக்கு பெருமாளுக்கே போகணும். பெருமாள் கட்டிக்காரெல்லாம் 7 lakhs 7 lakhs கொடுக்குறாப்புல கொடுத்து பாட்டெல்லாம் பிரபலப்படுத்திட்டு திருப்பியும் வாங்குவார் கட்டிக்கார் பெரியவாட சேவர். இப்படி பெரியவா ஏற்பாடு பண்ணி அந்த பஞ்சரத்ன மாலை அப்படின்னு அன்னமாச்சாரிய கிருதிகள்னால தான் கடைசி வரைக்கும் எம்எஸ் அம்மாவும் சதாசிவத்தோட
ஜீவனம் நடந்தது. இத வீடியோல எம்எஸ் அம்மாவே சொல்லியிருக்கா, கேட்டேன்னா தெரியும். அப்படியே கதறு அழுவோம். நாங்கள் சாப்பிட்றோம்னா பெரியவாளும் பெருமாளும் போட்ட பிக்சர். பெரியவாளுக்கு என்ன கவலை? நாங்கள் இப்படி வாடகை வீட்டில் இருந்தால் என்ன சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா, எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தா பெரியவாள்கிட்ட பக்தி பண்ணிட்டு இருக்கா போறா வரா, அதில் நாங்களும் ஒருத்தன். ஆனால் பெரியவா இப்படி வாழ்க்கையில் அதில் எல்லாத்தையும் விட சொல்லுவோம், ஆடிட்டர் மாதிரி டேக்ஸ் போக ஃபைவ் லேக்ஸ் வரணும், கையில் 5000 வரணும் அப்படின்னா, இதுதான் பகவான் கீதையில் சொன்ன யோக க்ஷேமம் பகான். பகவான் நாம் மட்டும் பக்தி பண்ணினோம் அப்படின்னா இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயம் மாதிரி இருக்கும், அதை கூட கீழ்டேக்கே அப்படி. ஆனால் நமக்கு அப்படி நம்புறதுக்கு பேர் தான் ஃபெய்த்துன்னு பேர். பக்தி, பக்தி, நம்பிக்கை, ஃபெய்த்னா என்ன, வாட் இஸ் தட்? இதுதான் வைஷ்ணவத்தில் சரணாகதி. சரணாகதிங்கிற அந்த சரணாகதினா பிரபக்தி, சரணாகதினா வேற என்ன, ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா, பிறந்த குழந்தை அம்மா மடியில் கிடக்கும், அது என்ன தைரியத்தில் அம்மா மடியில் கிடக்கு? நம்புறது, தாயாரை நம்புறது. இனிமேல் குழந்தைக்கு வேணுமா அதுக்கே தெரியாது என்ன வேணும்னு. குழந்தைக்கு இந்த லயத்துக்கு பால் கொடுக்கணும், இந்த லயத்துக்கு இது பண்ணணும், அம்மா தான் கவலைப்படுறாட வேண்டி குழந்தை பாட்டுக்கு ஹாப்பியா இருக்கு. அதை போல நாமும் பெரியவாட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டு சரணாகதி பண்ணி நாம கவலைப்படாத இருந்தோம்னா நம்ம கவலை கொடுக்கலும் பெரியவா பண்றா. நம்ம வாழ்க்கைய பெரியவா கெயிட் பண்ணிட்டு போறா, டிரைவ் பண்ணிட்டு போறா. அழகா கார்ல பின்னால உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு போவாடா, இல்லை முன்னால ஸ்டேரிங்க பிடிச்சிட்டு பயந்துட்டே போவாடா? கெட்டிக்காரனாண்டா பின் சீட்ல உட்காருவோம், ரிஸ்க் கம்மி, போற இடத்துக்கும் போயிடலாம். அதை போலதான் பெரியவாங்கிற அந்த சரணத்துல நாம பக்தி பண்ணினோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை இங்க வணங்குறதையும் பாத்துக்கிறார், எங்க வணங்குறதையும் பாத்துக்கிறார். சரி, இது எம்எஸ் அம்மாவுக்கு தான் பண்ணுவாங்க, இல்லை எல்லாருக்கும் பண்ணுவாங்க. அப்போ யாருன்னா பண்ணணும் அப்படின்னா, எம்எஸ் அம்மா மாதிரி நாமளும் பக்தி பண்ணினோம்னா பண்ணுவாங்க, அவளை மாதிரி நாமளும் தர்மம் பண்ணினோம்னா நமக்கு பண்ணுவாங்க. அதுதான் முக்கியம். அப்படி இருக்கிற பெரியவா இருக்கிறது வேற என்ன குறை? அதுதான் சொல்ற அந்த அம்மா சொல்லிட்டா, கடைசி வரைக்கும் எங்க ஜீவனம் ஓடிட்டு இருக்குன்னா குறையில்லாத இருக்கும்னா அதுக்கு காரணம் பெரியவாளும் பெருமாளும் அப்படின்னு. அப்படி இருக்கிற அந்த பெரியவாளையும் பெருமாளையும் எம்எஸ் அம்மா பாடினாப்படியே நாமளும் தான் குறையணும் இல்லை குறையணும் இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பேன். குறையெல்லாம் இருந்த குறையும் ஓடிப்படும், அதுக்கப்புறம் குறையே வராது, நிறைஞ்சு இருக்குன்னு சொல்லி அந்த குறையொன்றும் இல்லை அப்படிங்கிறது இப்போ சஹானா பாட நாம கேட்டேன். அமெரிக்கா இருந்த அவர் பெரியவா ரொம்ப பக்தர்,
அவர் உடனே இந்தியாவுக்கு பேர் கட்டி விஸ்வநாதத்தை சொன்னார், எனக்கு மடத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா அந்த காலத்துல $30,000க்கு செக் எடுத்துன்னு போனார். மடத்துல பெரியவாடு கொடுக்கணும் அப்படின்னு விஸ்வநாதன் என்ன வேற ரெண்டு பேரும் போறான் அப்படின்னு காரில் போறார். மடத்துல போய் பெரியவாடு கொடுத்தா பெரியவா பார்த்தா இவர் சொன்ன என்னோட ரிலேஷன் இவர் அமெரிக்காவில் இருக்க பெரியவா மடத்துக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்திருக்க பெரியவா ஏற்றுக்கணும் அப்படின்னா பெரியவாசினா அவருக்கும் நல்ல காரியம் பண்ணணும் ஆசையா இருக்கு. அத மடத்துல கொடுத்து பண்ணுவானே அவரே பண்ணாமல்லையோ. அதனால அந்த பணத்தை வச்சுக்க சொல்லும், தர்மத்துக்குன்னு வச்சுன பணத்தை வச்சுக்க சொல்லும், அவருக்கே என்ன தோன்றதோ என்ன நல்ல காரியமோ அவர் கையால பண்ண சொல்லும். அதேமே நான் வாங்கி நான் பண்ண வேண்டாம், ஆன்மீகம் அப்படின்னு நான் பண்ணுங்கிறது இல்லை, அவரே டைரக்டா பண்ணலாம். இது ஏன்னா சாஸ்திரம் சொல்லுது எதை எது யாராவது கையால பண்ணணும் பண்ணிக்கணும்னு ஒரு லிஸ்ட் தர்மசாஸ்திரத்துல. அதுல முதல்ல எடுக்கிறதே மாதிருஹஸ்தேன போஜனம், சாப்பாடு யாரு கையால சாப்பிடலாங்க, அம்மா கையால தான் சாப்பிடணும். ஏன் இல்ல அம்மா ஊத்தி தான் நம்ம எத்தனை போட்டு சாப்பிட்டாலும் கண்ண வைக்க மாட்டா, பதினஞ்சு இட்லி போட்டாலும் அம்மா தான் இன்னும் ரெண்டு போட்டுக்கோ பாவம் அட்டாங்க வாங்க என்ன சொல்லுவாடா அட்ட மாமா பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்காரு நல்லா இருந்தார். அதனால சாஸ்திரம் என்ன பண்ணிட்டு என்ன அடுத்தவா போடுவா போட மாட்டான்னு சொல்ல இருந்தாலும் மனசுல பாவம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா தாயார் தான் குழந்தைகள் எத்தனை சாப்பிட்டாலும் திருப்திப்படாத ஒரே ஆளு அம்மாதான். எத்தனை சாப்பிட்டாலும் 40 இட்லி சாப்பிட்டா கூட அன்னைக்கு போகலாம் வர வர வயசாகிடுது குறைஞ்சி போயிடுது ஒன்னா அவங்க எழுந்து போகும். எவ்வளவு சாப்பிட்டாலும் குழந்தைகள் எத்தனை வயசுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் நம்ம குழந்தை நிறைய திருநுடுத்துன்னு தோணாத ஒரே ஜீவன் தாயார் மட்டும்தான். அதனால சாஸ்திரம் சொல்லிட்டு அம்மா கையால சாப்பிடுப்பா அப்படின்னு. சரி சார் எத்தனை நாளைக்கு அம்மா இருந்து சாப்பிடுவோம், அம்மா போயிட்டா என்ன பண்றதுங்க, அடுத்த சாய்ஸ் கொடுத்தது அம்மா மாதிரி ஒரு ஒய்ஃப் கையால சாப்பிடு. இவன் ரெண்டு பேரும் தவிர வேற ஒருத்தர் கையாலே சாப்பிடாதுன்னு கொடுத்தோம், சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஏதோ டேஞ்சர் தான். ஆனா எங்களை மாதிரி மனுஷாளுக்கு எல்லாம் எந்த ஊருக்கு போனாலும் அம்மா தான். கிருபானந்த வரியர் சொல்வர், பிரம்மாவுக்கு அவ்வளவா தலையில ஒன்னொன்னு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வரத்தி அது மீறவே உங்களாலே முடியாது. அது என்ன நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு தலையில எழுதியிருக்க, எங்க தலையில எல்லாம் என்னன்னா வீட்டுல சோறு இல்லையான எழுதியிருக்க, எப்ப பாரு வெளியூர்லதான் சாப்பாடு, அதோட இல்ல எப்ப பாரு வட பாயசத்தோடய சாப்பாடு அப்படின்னு. நானும் April 8th வந்து இறங்கினேன் அமெரிக்கால, அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் டெய்லி வட பாயசம், என்ன மீதி 20 நாள் இருக்கு பாக்கி. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு போனா அவார்டு கண்ணிக்குதான் புதுசா இருக்கு, எனக்கு வேணா பழுசா இருக்கு. வாரியார் சொன்னப்ப என்ன பண்ணுங்க, உங்க தலையில அப்படிதான் எழுதிருக்கு, நீ டெய்லி வடபாயசத்தோட தான் ஒருத்தருக்கு சாப்பாடே கிடைக்காதே எழுதியிருக்க, எங்க மாதிரி இருக்கிறவாளுக்கு தினம் வடபாயசத்தோடய தின்னு சுகர் ஏறினாலும் பரவாயில்ல அதுக்கும் மறந்து போட்டுக்கோ. இப்படி மாதிருஹஸ்தேன போஜனம் அப்படின்னு சொல்லணும், இப்படி தாயார் கையால தான் சாப்பிடணும் அப்படின்னா பட்டினத்தார் சொல்ற யாரு தாயார் அப்படின்னு ஆதிசங்கர் சொல்ற. ஆதிசங்கர் இவர் முதல்ல காலம் பிடிச்சது, இவர் அப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டா விடுவோன்னு விட்டுது, ஏறி கரையேறி வந்தோன்னு ஆரியாபாசனா வீட்டுக்கு போலாமான்னா, வீட்டுக்கு போலாமா சன்னியாசம் வாங்கிக்கிறான்னு சொன்ன மந்திரத்தை சொல்லிட்டேன் எப்படி வீட்டுக்கு போகுது. அப்ப ஆரியாம்பா கேட்கிறா, இவர் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உனக்கு யாருப்பா சாதம் போடுவா அப்படின்னு. அதுதான் தாயார் வரணும். குழந்தைகள் அமெரிக்காவுக்கு படிக்க வந்தாலும் என்ன பண்றா மீன பாக்கிறேன், அம்மா பருப்பு பொடியும் ஊறுகாயும் பேக் பண்ணி கொடுக்குறான் குயின்ஸ்ல போய். அவர் வந்து இங்க சாப்பிட போறாரா இல்லையா தெரியல, இல்ல அது எப்போதுமே விழ போறதா தெரியாது. இருந்தாலும் இதெல்லாம் தான் தாயார் வளர்க்கணும். அப்படி அப்போ ஆதிசங்கர் சொல்ற ஆத்துல என்ன, நீ ஒரு அம்மா தான் சாப்பிட போற, இன்னமே நான் போற இடத்துல எனக்கு யாரெல்லாம் சாதம் போறாலும் அவள்லாம் தாயார் தான். ஆயுசங்கர் சொல்ற பட்டினத்தார் சொல் அப்படி மாத்திருஹஸ்தேன போஜனம்,
அதே மாதிரி தானம் பண்றதே என்ன சஹஸ்தேன அப்படின்னு தானம் பண்றதை நம்பகையால பண்ணணும். அதே மாதிரி யாரும் ஆன் பிகாஃப் ஆஃப் மீ யாரும் பண்ணுவோம் அப்படின்னு தர்மம் பண்ணுறாரு. தர்மம் பண்றதே என்ன பண்ணணும், நாம பண்ணணும். நம்பகையால பண்ணினா தர்மம், தங்கையால தர்மம் பண்ணணும், தாயாகையால சாப்பிடணும் அப்படின்னு என்ன விப்ரஹஸ்தேன அக்ஷதான்னு அக்ஷத ஆசீர்வாதம் யாரு பண்ணலான்னு வேதம் படிச்சவன் கையால தான் அக்ஷத ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம். வேற யார் வேணாலும் கையில இருந்து தூக்கி அக்ஷதையை போட முடியாது. விப்ரஹஸ்தேன அக்ஷதம் அப்படின்னா நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்லுது. இந்த சாஸ்திர விதியை ஒட்டி தான் பெரியவா அவர்கிட்ட சொல்றா, உனக்கு நல்லது பண்ணோம்னு ஆசையா இருக்கு, அதுக்கு உண்டான வசதி இருக்கு, அதை நீனே பண்ணு, அதை இங்க கொடுத்து நான் பண்ணுவானே நீனே பண்ணு அப்படின்னா அந்த தட்டி தோசைக்காரனே திருப்பி அனுப்பிச்சுட்டான் அவர்கிட்ட. அவர் மெட்ராஸ் வரதே ஆச்சரியப்பட்டார். எல்லா சுவாமியும் என்ன எத்தனை கொண்டு வருவான்னு பாக்குறா, எல்லா ஆசிரமத்திலையும் இவர் என்னடானா கொண்டு வந்து வரிய கொடுக்குற பணத்தை வேண்டாம்னு சொல்றாரு. இப்படி ஒரு ஞானி இருக்கிறா, எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது, நான் பெரியவா ஏத்துப்பான்னு நினைச்சுனே ஏத்துக்கல அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு வந்து உடனே அந்த விஸ்வநாதன் சொன்ன, கவலைப்படாத, பெரியவாரோட தம்பி சிவன் சார்ன்னு இருக்க இங்க டி நகர்ல இருக்க அவரும் பெரிய ஞானி தான், அதனால பெரிய வகையில கொடுத்து வாங்கிக்கலன்னா அவர்கையால உனக்கு என்ன ஏதோ ஒரு ஞானிகிட்ட கொடுக்கணும் அவ்வளவுதான், சார்கிட்ட கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சார் இருக்கிற இடத்துக்கு அழிச்சுட்டு வந்தார். இதே மாதிரி சொன்னேன், என்னோட உறவுகாரர் அமெரிக்கால இருக்கிற கொண்டு வந்திருக்க இதை வாங்கிக்கணும் ஏற்றுக்கணும் முடியும். அந்த செக்கை பார்த்துட்டு சார் சொன்ன வார்த்தை, தான் கட்டின்னு இருக்கிற என்ன ஒரு நபரும் நாலு மணி வேஷ்டி தான் கட்டி இருப்பார் காவி, அதை காமிச்சு அவர் சொல்றேன், அப்பா எனக்கு இதுவே பாரமா இருப்பேன், இந்த கட்டின்னு துணியே எனக்கு பாரமா இருக்கு அப்படி இருந்து இந்த தட்டி தோசைனா வச்சு நான் என்ன பண்ண போறேன்டாலு வச்சுட்டு நீனே உங்கையால பண்ண. அவர் ஆச்சரியப்பட்டார் அந்த பக்தர், என்ன இந்த காலத்துல 20th செஞ்சுட்டு இப்படி ஒரு அண்ணா இப்படி ஒரு தம்பியா, அவன் என்ன எவ்வளவு வரும் என்ன எவ்வளவு வரும்னு தான் கொடுக்க கொடுக்க கேட்டுட்டே இருக்கா, ஆனா ரெண்டு பேரும் வரியை கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டேங்கிறா, அதை பாரமா நினைக்கிறான்னா ஞானியோட லட்சணம். நமக்கு இல்லையேன்னா ஒரு எம்எஸ்க்கு இல்லையே ஒருத்தருக்கு இல்லையேன்னு தான் புறப்பட்ட அடைய வழிய, அவளுக்கு என்ன பண்ணலாம் எப்படி கொடுக்கலாம் தான் யோசனை பண்ண அடைய வழி, தனக்கு என்ன வேணும் தான் என்ன பண்ணிக்கலாம்னு அவர் நினைச்சதே கிடையாது. அதுதான் ஞானியோட லட்சணம். அப்படி இருக்கிற அந்த பெரியவாளும் சாரும் சங்கீதத்துல ரொம்ப அசாத்திய ஞானம் அப்படின்னு சொன்ன காரணம், பெரியவாளோட அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ரொம்ப சங்கீத ரசிகர், அந்த காலத்துல மகா வைத்தியநாத சிவன் அப்படின்னு பெரிய வித்வான் இருந்தார். பெரியவா சொல்ற அப்பாவுக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அந்த காலத்து வித்வான்கள்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வருவா, அந்த பக்கத்துல கச்சேரி இருந்ததுன்னா வீட்டுக்கு வருது, வந்தாக்க மியூசிக்கை பத்தி எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டு 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 சாருக்கும் பெரியவாளுக்கும் அந்த மியூசிக்ல தானே இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும். அது ரத்தத்திலே ஊறிந்தது. அது எந்த அளவுக்கு ஊறிந்ததுங்க, கஞ்சதராய காட்சியில ஒரு வார்த்தையை எடுத்துட்டு எப்படி அர்த்தம் சொன்னார் பார்த்தோம். ஆனால் ஒரு சாகித்யம் முழுக்கலும் அர்த்தம் சொல்லி பெரியவா பண்ணினது ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தேங்கிற சாகித்யம். காரக்குடிங்கிற இடத்துல பெரியவா இருக்கா, காஷ்ட மௌனம், காஷ்ட மௌனம்னா ஜாடையில கூட ஒன்றும் கன்வே பண்ண மாட்டான், அப்படி மௌனமா இருக்கா. மௌனமா இருக்கட்டு அதுல வந்தவா யாரோ சொன்னான், அந்த ஊர்ல ஒரு கல்யாண கச்சேரிக்கு அரியக்குடி ரமானுஜயங்கா பெரிய மெசூஷின்னு அவர் வந்திருக்காரு அப்படின்னு, அரியக்குடி எங்க ஊருக்கு வந்திருக்காருன்னா அரியக்குடி பேரை கேட்டோன்னு பெரியவா அப்படியா ஊருக்கு வந்திருக்காரு, அவரை வந்து என்னை பார்க்க சொல்லுவாங்க இதை போய் சொன்னா அரியக்குடி டென்ஷன் ஆயிட்டு திடீர்னு பெரியவா நம்மளை வந்து பார்க்க சொல்றாரு. பெரியவா சொன்னா ஏதோ உத்தரவு இருக்குன்னு வேகமா வந்த வந்தா பெரியவா ஒரு ஊருக்களோட பின்பக்கத்துல மாட்டு கொட்டாயில கௌஷத்துல பெரியவா உட்கார்ந்துட்டு இருக்கா. இவர் போன போனா அது கல்லு கொண்டு வர அதெல்லாம் தாண்டிட்டு போனோம், பின்னால இருந்ததுன்னா அப்படிதான் இருக்கும் போறதே. அப்பதான் அவருக்கு பிரசிடென்ட் அவார்டு கிடைச்சது டெல்லியில. பெரியவா சொல்ற நீ பிரசிடென்ட் அவார்டு வாங்கின அப்படின்னா, ஆமா அப்படின்னு, அங்க உனக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கிடைச்சிருக்குமே அவர், அதெல்லாம் அந்த ஏதோ ஃபார்மாலிட்டி பண்ணுவார் அப்படின்னா, நீ போற இடத்துலாம் உனக்கு ரெட் கார்பெட், எங்கிட்ட வந்தா அந்த கல்லு முள்ளதான்ப்பா எந்த பார்வையினா உட்காரு அப்படின்னா, அவர் பெரியவா உத்தரவு பண்ணாலும் என்ன பார்க்கணும்னு என்னன்னு உத்தரவு பண்ண பண்றதுக்கு ஆத்தம்பிக்கீங்க பெரியவாடே சொன்னா, நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், நாலு நாளா முத்துசாமி சிஷ்யரோட
ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தேலே மனசு ஏதோ ஓடிட்டு இருக்கு. அது பார்த்தா என்ன ஒரு சாகித்யம் எப்படி பண்ணியிருக்கன்னு ஆச்சரியமா இருக்கு. அதனால ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தே மனசு நினைச்சுட்டே இருக்கா, அப்போது பார்த்து அறிவுக்குடி வந்திருக்காருன்னு சொன்ன உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா உன்னோட மாஸ்டர் பீஸ் அது, நீனு வந்திருக்கே நீ பாடி கேட்கணும்னு தோணிட்டு அதுக்காக தான் வர சொன்னேன். ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தே பாடுறையான்னு அவர் இதை எதிர்பார்க்கல. தெளிவா ஏதோ இதுக்கு டொனேட் பண்ணி அதுக்கு டொனேட் பண்ணி தானே காரியம் சொல்ல போறாளோ தான் வர சொன்னான்னு நினைச்சிருந்தார் இவர். அதனால பெஷாத வந்துட்டார், பெரியவா கூப்பிட்டான ஓடி இருந்திருக்க. அவர் சொன்னேன் பெரியவா பாட சொல்லுவான்னு தெரியாது, நான் தம்பூரா கூட எடுத்துருவேன் இல்லை ஸ்ருதி கூட எடுத்துட்டு வரேன். பெரிய உடனே சொல்ல ரொம்ப நல்லதாக போயிச்சு விட்டேன். ஏன் இல்லை உனக்கு என்னென்னமே ஸ்ருதி பாக்ஸ் தம்பூரா இருந்து தான் உன் குரலில் சுற்றி சேர போகிறதா என்ன இல்லை, நீ ஆயுசு பொருட்கள் பாடிக்கிட்டே இருக்க பாடுற வாழ்க்கு ஸ்ருதி அந்த ஸ்ருதி பாக்ஸ் இல்லாததுனாலே நீ பாடுறது நன்னா வேறு காதில் வரும். அதனால என்ன பண்ணு ஸ்ருதி சேரலங்கிற ப்ராப்ளம் உனக்கு கிடையாது, நீ எப்போ பாடினாலும் சுத்தி சுத்தமாக தான் பாடுற. அதனால பாடு தெரியும் உட்காந்துச்சா பாடினர் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோ. எய்தாப்புல அப்படியே நாகஸ்வரூபமாக தெளிவாக உட்கார்ந்துட்டு இருந்தா மாட்டு கொண்டாய் கௌஷெட்டு பவித்திரமான இடம் அறியக்கூடி உட்கார்ந்துட்டு பாடுற ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தே அப்படியே கண்ணை மூடி மெய் மறந்து தெளிவாக ரசிச்சா. அது முடிஞ்சோன்னு பாட்டு முடிஞ்சா பெரியவா கிட்ட உன் கச்சேரியில நன்னா இருந்ததுன்னா ஒன்ஸ் மோர் கேட்பாடுகளையும் அவர் உடனே பக்கமா இருக்கவருக்கு அது ஏதோ லௌகிகம் அதெல்லாம் அப்படிங்க இப்ப நான் கேட்கிறேன் ஒன்ஸ் மோர் திருப்பி பாடு. இது மாதிரிலாம் நம்மள யாராவது அப்படி பண்ணியிருந்தா பெரியவா கூட்டு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ அப்பவே ஹார்ட் அட்டாக் வந்து போயிருப்போம். பெரியவா கூப்பிட்டு ஒரு தடவை கண்ணால பார்த்தாலே நமக்கு ஆயுசு முழுக்கல மறக்கல, ஒரு வாரத்தை பேசிட்டாலே ஐஸ் மனசுல மறக்கலைன்னா இப்படி நம்மளை ஒன் டு ஒன் உட்காந்து வச்சுட்டு பாடுன்னு சொல்லி திருப்பி ஒன்ஸ் மோர் கேட்டு பாடுனா எப்பேற்பட்ட ஒரு ரெகக்னேஷன். அவர் திருப்பி பாடுறதே பெரியவா சொன்னா இப்ப வார்த்தை வார்த்தையா பாடு அந்த அர்த்தம் சாகித்ய அழகு எப்படி இருக்குன்னு ரசிக்கணும் போல ஆசையா இருக்கு. இந்த சாக்குல மற்றவாழும் புரியட்டுமே மகான்களோட சாகித்யத்துல எவ்வளவு உயர்வு இருக்கு எவ்வளவு பெரிய விஷயம்னு தெரிஞ்சுக்கணும். அதனால உனக்கு அதுலேயும் அதான் பெரியவாங்கிறது. உடனே சொல்றா நான் அர்த்தம் சொல்றேன் நீ பாடுன்னு சொல்றேன் உனக்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் இந்த சாக்குல நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் அதுதான் அந்த பெரியவாழ் ஸ்பெஷாலிட்டி. அப்படி அறியக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தையை பாட அதுக்கப்புறம் வார்த்தை வார்த்தையா பாட தெளிவா அர்த்தம் சொன்னான். தெய்வத்திற்கு ஒரு செவன்த் வால்யூமினர் படிச்சு பார்ப்போம். ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தேனே ஒரு தனி சாப்டர் அவசியம் படிக்க வேண்டியது. மியூசிக் தெரிஞ்சவா அத்தனை பேரும் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குவா படித்து பார்த்துக்க வேண்டியது. அது அப்படியே நான் சொல்லணும்னா ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தையே ஒரு நாள் ப்ரோக்ராமாக பண்ணணும், அவ்வளவு எலாபரேட்டாக இருக்கும். இருந்தாலும் அந்த சாகித்யத்தை கேட்டாலே தெரியும். அதை சொன்னால் ராகம் என்ன அப்படின்னா அவர் ஆரம்பித்தார் ராகம் என்ன அப்படின்னு காம்போதி அப்படின்னு உடனே புஸ்தகத்தில் அப்படியே எழுதியிருக்குன்னா புஸ்தகத்தில் காம்போஜின்னு எழுதியிருக்கோம். காம்போஜின்னு எழுதிட்டு ஏன் தீன்னு சொல்கிறேன்னா அவருக்கு புரியல ஏதோ எழுதுறதே எழுதுறோம் சொல்கிறதே சொல்கிறோம். இந்த மியூசிக்கில் சில சில இதெல்லாம் அந்தந்த தேசத்து பேர்லேயே இருக்கும். அதாவது எந்தெந்த பிரதேசத்திலேருந்து வந்தாலோ வித்வான்கள் அவ கொண்டு வந்து அதை பிரபலப்படுத்தினால அந்த தேசத்து பேர்லேயே அந்த ஏரியா பேர்லேயே ராகம் இருக்கும். இப்போ கேதாரம் அப்படின்னா ஹிமாலயாஸில் கேதாரம்னு ஒரு ஊர் கேதாரம்னு இருக்கு. கௌடம் அப்படின்னா கௌட தேசம்னு பெக்காருக்கு பேர் கௌடன்னு பேர் அதுவே தான் கௌடன்னு இருக்கு. அதே மாதிரி பிரதேசத்து பேர்லேயே இருக்கும். இது சங்கீதத்தில் ரொம்ப ஊர் பேரில் ராகம் இருக்கிறது சகஜம். இன்னும் ஊர் பேரில் ராகம் மட்டும் இல்லை விசுவிஷனுக்கே ஊர் பேர் தானே இருக்குது. நான் உடனே அறியக்கூடியன்னு தானே சொல்கிறாங்க. யாராவது ராமானுஜயங்கன்னு சொல்கிறா செம்மக்குடி அறியக்குடி இப்படியே ஊர் பேர்லேயும் பிரபலமாகிறது. வேடிக்கை என்னென்ன இந்த மியூசிக்னால ஊர் அவ்வளோ பிரபலமாகிடுது. லால்குடி ஜெயராமன்னா யாரும் சொல்ல மாட்டார். லால்குடி சார் வாசிச்சார், உமையானபுரம் வாசிச்சார், அரியக்குடி பாடினார், செம்மக்குடி பாடினார். வெறும் ஊர் பேரை சொன்னாலே வெறும் அது யாருன்னு குறிச்சிருது. அது மாதிரி இந்த காம்போஜம்ங்கிற தேசத்திலேருந்து வந்து பிரபலப்படுத்தினராம்னா காம்போஜி.
அந்த காம்போஜ தேசம் எங்க இருக்குன்னு கேட்டா. இவர் பார்த்து என்ன பாடுன்னு சொல்லிட்டு இப்படிதான் டெஸ்ட் வச்சா நாம கம்போடியா கம்போடியாங்கிறோம். அதுக்கு பேர் தான் ஹிஸ்டாரிக்கல் நேம் காம்போஜம் அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அந்த கம்போடியாலேருந்து வந்திருக்கலாம். ஏன்னா மியூசிக்ல எல்லா இடத்துலேருந்தும் கொடுக்கல் வாங்கல் இருக்கும். அதனால கம்போடியாலேருந்து வந்திருக்கும் அப்படின்னா நானும் அப்படிதான் நினைச்சேன். கம்போடியாலேருந்து அந்த காம்போஜத்திலேருந்து வந்த ராகமா இருக்கலாம், அதனால அந்த பேர்லயே காம்போஜின்னு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்லைன்னு சாம்பமூர்த்தி தான் சொல்றாங்க, பெரிய மியூசிக்காலஜிஸ்ட் சாம்பமூர்த்தி. என்ன நம்மளை விட ஏதோ சிவிலைசேஷன் கீழ அடிமட்டத்துல இருந்த ஒரு கண்ட்ரில இருந்து இவ்வளவு பெரிய ராகம் வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் தோணித்து ஓ வேற ஏதோ இன்னொரு காம்போஜி இருக்கு போல இருக்கு, கம்போடியா இருக்காங்க நினைச்சிட்டேன். அப்புறம்தான் காளிதாசனோட மேக சந்தேஷம் அப்படிங்கிற காவியத்தை எடுத்து பார்த்தா இந்த ரகுங்கிற ராஜா அந்த மேகத்தை தூது விடுற, தூது விடுறதே எந்த வழியால போகணும்னு ரூட் சொல்ற பெரியவாசரா இந்த காளிதாசனோட அந்த மேக சந்தேஷத்தை வச்சுட்டு வேர்ல்டு மேப் வரைஞ்சுள்ளான். அவ்வளவு டீடைல்டா இருக்கு. அதுல ஹிமாலயாஸ்க்கு பக்கத்துல காம்போஜம்னு வருது. அப்புறம்தான் தெரிஞ்சது சாம்பமூர்த்தி சொல்றது கரெக்ட், இந்த காம்போஜிங்கிறது கம்போடியா காம்போஜி இல்ல, நம்ம காஷ்மீர்லயே பிரதேசத்துல இருந்த ஒரு பிரதேசத்துக்கு பேர் காம்போஜம்னு. அதுக்கப்புறம் இப்ப அது மாறி போயிருக்கு. சோ அதனால அந்த காஷ்மீரத்திலேருந்து வந்த காம்போஜம் தான் இதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா இது அறியக்கூடிய இன்ஃபர்மேஷன். இப்ப காம்போஜம்னாலே எல்லாருக்கும் ஹிஸ்டாரியன்ஸ்க்கு கம்போடியா ஒன்றுதான் தெரியும். ஆனால் இந்தியாலேயே நார்த் வெஸ்ட் பிராண்டியர்ல ஒரு காம்போஜ தேசம் இருந்திருக்குன்னு காளிதாசனை வச்சு தெரியுதுன்னு கண்டுபிடிச்சது தெரியவா. இந்த காம்போஜிங்கிற ராகத்துக்கு பெயர் இப்படி ராகத்துக்கே இந்த நேரம் அர்த்தம் சொல்லியிருக்காருன்னா அதுக்கப்புறம் பாட்டு நோக்கில எப்படி அர்த்தம் சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுல சொல்ற காயத்ரி மந்திரத்தை அப்படியே எசன்ஸா பண்ணி அதுல வச்சிருக்காரு. இந்த பாட்டை பாடினாலே காயத்ரி மந்திரத்தை சொன்னாமல இருக்கு, அப்படி ஒரு அர்த்தபுஷ்டியோடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதுல சொல்ற ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே நமஸ்தே அப்படின்னு ஏன் ரெண்டு தரம் சொன்னாங்க. நமஸ்தேன்னா உனக்கு நமஸ்காரமும் ஒரு தரம் சொன்னா போறாதோ, ஏன் ரெண்டு தரம் சொல்லியிருக்காரு? தாளத்துக்காக மட்டும் சொல்லலையா, இந்த முருகன் மேல அவ்வளவு பக்தி முத்துசாமி தேவிஷர் இருக்கு. ஏன்னா முருகனோட அருள்னால பிறந்ததுனால தானே அந்த முருகனுக்கு இவருக்கு திருப்பி திருப்பி நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கான். அதனால என்ன பண்ண நமஸ்தே நமஸ்தே. அப்ப நமஸ்தே நமஸ்தேனா ரெண்டு தரம் தானே பண்ணினார் அப்படின்னா கிராமர்ல ஒரு விஷயத்தை டூப்ளிகேட் பண்ணிட்டா அது ரெண்டு தரம்னு வச்சுக்கலாம், என் நம்பர் ஆஃப் டைம்ஸ்னு வச்சுக்கலாம். இது கிராமர் விதி. வாங்கோ வாங்கோ இல்ல இல்ல அப்படின்னாக்க ரெண்டு தரம் இல்ல, இல்லவே இல்லைன்னு அர்த்தம். சொல்றது எவ்வளோ ரெண்டு தரமா இருக்கலாம், அது என் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதை போல இவர் ஸ்ரீ சுப்பிரமணியாய் என் முருகா சுப்பிரமணியா உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படின்னா நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்காருன்னு அர்த்தம். அப்படி ஆரம்பிக்கிறது அப்படி இருக்கிறதுல எல்லா சாகித்யத்திலையும் என்ன பண்ணுவார் அப்படின்னு அந்த மத்தியம காலம் அப்படிங்கிறத அனுபல்லவி சரணத்துல தான் வச்சிருப்பார். ஆனா இந்த ஸ்ரீ சுப்பிரமணியா நமஸ்தேயர் மட்டும் பல்லவியிலேயே மத்தியம காலம் ஸ்ரீ சுப்பிரமணியா நமஸ்தே நமஸ்தே மனசிஞ்ச கோடி கோடி லாவண்யாய தீனசரண்யாய. இது எதுக்கு ஸ்பெஷலா இதுல மட்டும் மத்தியம காலத்தை அனு பல்லவியிலேயே வச்சாருன்னார். முருகன்னாலே அவர் என்ன யங்கு தானே குமரன் அப்படின்னு தானே, குமரன்னாலே யூத்துல தானே அர்த்தம். அதனால எப்பொழுதுமே சின்ன பிரச்சனைகளா இருந்தா வரதே குதிச்சுன்னு தான் வரும். அதை போல இந்த முருகனோட சாகித்யத்திலையும் எடுத்தோடனே புதினடையோட வராமல மத்தியம காலத்தையும் வச்சிருக்கார் அப்படின்னு மனசிஜ கோடி கோடி லாவண்யாய. மனசிஜன்னா மன்மதனுக்கு பேர், மனசிஜன் பேர் விஷ்ணுவோட மனசுலேருந்து பிறந்ததுனால காமங்கிறது எங்க நம்ம மனசுல தானே இருக்கு, அந்த விஷ்ணுவோட மனசுலேருந்து பிறந்தவன் மனசிஜன்னு மன்மதன். அந்த அழகுனாலே மன்மதன்தான் சொல்றோம். ஆனா இந்த முருகனோட அழகு எப்படி இருக்குன்னு மனசிஜ கோடி கோடி லாவண்யாய மன்மதன் போல ஒரு மன்மதனோட அழகு இல்லையா, கோடி மன்மதன் அது கூட போற இல்லையா, கோடி இட்டு கோடி கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்து போயிருக்கிறாங்க, 1 crore into 1 crore அத்தனை மன்மதனோட அழகுக்கு அப்போட
அந்த அழகு உன்னோட அழகுக்கு ஈடாகல. முருகன்னாலே அழகுன்னு தானே சொல்லும். மனசில கோடி கோடி லாவண்யாய. அடுத்த வார்த்தை போட்ட தீன சரண்யாய். தீனர்கள்னா ரொம்ப டவுன்ட்ராடன் அப்படிங்கிறமே அவளை சொல்றது. அவளுக்கும் நீ தெய்வமா இருக்க, அவளும் உன்னை வணங்குறாப்ல, அவளுக்கும் அருள் செய்யறாப்ல இருக்க. அதே போல அழகா இருந்தா மட்டும் போறாது, அன்பாவும் இருக்கணும். அடுத்த வாழ்க்கை நம்ம இறக்கப்படுவோம்னா எப்போ இருக்கு, நம்ம மனசுல அன்பு இருந்தா தானே அடுத்த வாழ்க்கை இறக்கப்படுவோம். அதனால இந்த முருகன் அழகா மட்டும் இல்லை, அன்பே வடிவாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த சாகித்யத்துல சொல்லு. இதை போல நான் வந்து சரணத்துக்கெல்லாம் பொழிஞ்சிருக்கான். அது எப்போ நமக்கு சான்ஸ் கிடைக்கிறதோ ஸ்பெஷல் ப்ரோக்ராமாவே ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தே வச்சுக்கோம். அப்படி அறியக்கூடி பாடி அனுபவிச்ச, அது தெளிவாக அனுபவிச்ச இந்த ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தே எப்படி இருக்கும்னு இப்போ ஸ்வேதா வயலின்ல வாசித்து நாமளும் கேட்கிறோம்.
பாடலுக்கு அழைப்பு வந்திருந்தது. இங்கே என்ன ஹரிதால் வந்து பரத்துக்கு முன்னாலே எந்த கட்சியிலேயே இருந்தாலும் பெரியவாழ்கிட்ட போய் அனுகூலம் வாங்கிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுருந்தார். யுனைடெட் நேஷன்ஸில் பாட கொடுத்துருக்கா போகிறோம் அப்படின்னா பெரியவா அதிசயமாக போயிட்டு வான ஆசீர்வாதம் பண்ணதோடு இல்லாத மைத்ரி பஜன் பாட்டை வேற உடனே இமீடியட்டாக எழுதி கொடுத்தார். இது எதிரே பார்க்கல, ஏதோ வருமான அனுகூலம் தான் பண்ணுவான் நினச்சா பாட்டே எழுதி கொடுத்து இதை போய் பாடுன்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வசந்த் தேசாயின்னு பெரிய மியூசிஷியன் சங்கீத மேதை பாம்பேயில் திரையுலகத்தில், அவர் தான் அதுக்கு டியூன் பண்ணி மைத்ரி மேதத்தை பாடுறதுக்கு தயார் பண்ணி இங்கே வந்திருக்கா. அமெரிக்கா வந்ததுலேருந்து நம்மக்கு என்ன ஆயிடுச்சுன்னா த்ரோட் ப்ராப்ளம், தொண்டையை திறந்தா சத்தமே வராதாயிட்டு. முன்னமே சொல்லியிருக்கேன், நம்ம ஒவ்வொரு கச்சேரிக்கும் எவ்வளவு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பா எப்படி இருப்பாங்க, அப்படி இருக்கிறதா இருக்கிறதுலேயே யுனைடெட் நேஷன்ஸில் நம்ம கர்நாடக சிங் பெரியவாசன்தான். இது உனக்கு கிடைச்ச கௌரவம் மட்டுமில்லை, நம்மளோட தேசத்தோட பாரத தேசத்தோட கர்நாடக சங்கீதத்துக்கு கிடைச்ச பெருமை. ஒரு யுனைடெட் நேஷன்ஸில் உலகம் முழுக்கல எத்தனையோ சங்கீதம் இருக்கு, அதை விட்டுட்டு நம்மளோட கர்நாடக சங்கீத பாடத்துக்கு கூப்பிட்றானா அதுக்கு பெரிய ரெகக்னேஷன். அந்த பெருமை தேசத்தோட பெருமை, நம்ம சங்கீதத்தோட பெருமை ஒவ்வொல்லியமா உலகத்துக்கு தெரியறதுக்கு பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சா. அப்படி இருக்கிறதே இந்த முக்கியமான கட்சியில தொண்டை மக்கள் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா, என்ன பண்ணினாலும் தொண்டை சரிபட்டு வரல, அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறவர்களுக்கும். எப்பொழுதுமே இந்த சோதனை வந்து சாதிச்சாதான் நல்லா இருக்கும். எடுத்தோடனே கேக் பார்க்க எல்லாம் என்ன போர் அடிச்சிடும், எல்லாத்துக்கும் ஒரு ஃபைட் இருக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். அப்படி உள்ளுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டே அம்மா பெரியவா படத்தை வச்சுன்னு பால்சங்கர் அந்த புஷ்பத்தினால சா பெரியவாளுக்கு அர்ச்சனை பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி பாட்டு வேற எழுதி கொடுத்துருக்கீள், ஆனால் இப்படி முக்கியமான சமயத்தில் எனக்கு தொண்டை அப்படி சரி பண்ணுறது, நீங்கள் தான் என்னோட கௌரவம் மட்டும் இல்லை தேசத்தோட கௌரவம்னு சொன்னேன், நம்ம தேசத்தோட கௌரவத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு போகிறான். மேடை ஏறுற வரைக்கும் தொண்டை அப்படியே தான் இருக்குது. அப்படின்னா எப்படி ஒரு டென்ஷனாக இருந்திருக்கும், எவ்வளோ கவலை இருக்கும் நம்ம கற்பனை தான் பண்ணி பார்க்கணும். ஆனால் ஏறி உட்காந்துட்டு தம்பூர் அஸ்வதி காதல் வாங்கினா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே பெட்டுனா ஹேண்ட்ஸ்அப் தான், நடந்தது நடக்கட்டும் தான் விட்ருவோம். திரௌபதி எப்படின்னா நம்ம நான் முடிஞ்ச மட்டும் கையாலாம் பண்ணி பார்த்தா முடியலன்னோட கிருஷ்ணான கையை தூக்கினோட தான் அப்புறம் வந்தது. அதை போல் அம்மா ஏறி மேடையில் உட்காந்து பெரியவாளை நினச்சிட்டு என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு தம்பூர் அஸ்வதி காதல் வாங்கினா ஓம் நம்ம பிரணவாயின்னு ஆரம்பித்தான். எப்போ நமக்கு பிரஜை நினைவு வந்ததுன்னு கடைசியாக மைத்ரியம் பஜத்தை பாடினோடனே எல்லாரும் ஏற்கனவே ஸ்டாண்டிங் ஓவேஷன், அந்த கைத்தட்டலை கேட்டு அம்மாவுக்கு பிரஜை வந்து தன்னை மறந்து. அப்போ அம்மா சொல்ற அன்னைக்கு நான் பாடல் உள்ளேருந்து பெரியவா பாடி, ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட அன்னைக்கு நிலைமை இருந்தது என் தொண்டை இருந்தது, ஆனால் அப்படி ஒரு கச்சேரி அது நடந்தது அப்படின்னா அதுதான் உள்ளுக்குள்ளேருந்து பெரியவா பண்ற அனுகூலம் அப்படி அப்படி பண்ணின அந்த பாடல் தான் மைத்ரி மதித்தர். அதோட அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு, அதாவது ஒவ்வொரு தேசத்துக்கும் நேஷனல் ஆந்தம்ங்கிறார். இதை சொல்லப்போனா இந்த மைத்ரி மதிச்ச இன்டர்நேஷனல் ஆந்தமா இருக்கணும், அப்படி ஒரு அர்த்தம் மைத்ரி மதித்தன்னா. அன்பா இருக்கோ எல்லாரும் ஆத்ம விதைய பரான விமர்ஷிட ஒன்ன போலியே அடுத்த வாழையும் பாருங்க. யுத்தம் தெஜத்த சண்டை போடுறது ஸ்பர்தாம் தெஜத்த அடுத்த வாழ்ந்துமே ஆக்கிரமிக்கிறமே அதை விடு. தெஜத பரேஸ்வர கிரமமாக்கிரமணம் அடுத்த வாழ்க்கு நீ போய் எடுத்துக்க வேண்டாம், அடுத்த வாழ்க்கு ஆசைப்பட வேண்டாம். காரணம் என்ன, உனக்கே வணங்குறத கொடுக்கறதுக்கு ஒரு அம்மா அப்பா இருக்கா நமக்கு, அது யாருன்னு ஜனஜி பிருத்திவி காமதுகாஸ்தி இந்த பூமாதா எப்படி இருக்கான்னு காமதேவன் மாதிரி நம்ம கேட்டதெல்லாம் வாரி வாரி கொடுக்குற ஒரு பூமாதா இருக்கா. அப்பா யாருன்னு ஜனகோ தேவஹா சகல தயாளு அந்த ஈஸ்வரன் அத்தனை பேர்த்தையும் அன்பாகவே இருக்கிறோம். அப்படி ஒரு அம்மா அப்பா இருக்கிறதே நம்ம அடுத்த வாழ்க்கை போய் கேட்பானே. அப்படி இருக்கிற ஜனனி பிருத்திவி காமது காஸ்தி ஜனகோ தேவஹா சகல தயாளு தாமிய தர்த்த தயற்பம், அதாவது தாமியதுன்னா அடக்கம் புலனடக்கம் வேணும், தர்த்தன்னா கொடுக்கணும் அடுத்த வாழ்க்கை கொடு, தயத்தம் அன்பாயும் அடுத்த வாட்டி இறக்கம் தான். இப்படி இருந்தோம்னா ஸ்ரேயோ பூயா சகல ஜனான
Thank you.
ओम संग्रहण्येत्यायतते इमां जनतां संग्रहणानेति वादसारप्येरसना भवति वादसमासा संवत्सरः संवत्सरमेव सिद्धिरस्तु श्रद्धा मेधा धारण सिद्धिरस्तु तथास्तु आचार्य संपूर्ण कृपा कटाक्ष बल सिद्धिरस्तु तथास्तु रोचनो रोचमान श्लोकन Very happy to see second generation playing on the you are showing it this much interest in this program, second generation kids. May God bless you and may give you more interest and strength to continue this seva in our community. ोषदयचंद्रोगक्षेमो न कल्परा संवासंज्ञा मृषा प्रजा धनंजा